நம் பெரியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வாழ்வதற்கான வழியை நமக்கு சொன்னார்கள். இந்த காலத்துக்கு ஏற்ப திருவள்ளுவர் சொல்லுகிறார், அதான் ரொம்ப முக்கியம். திருவள்ளுவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, டிவி வரும், அதுக்கு பிறகு இந்த ஃபோனை வச்சு இப்படி இப்படி அமர்த்துகிறார்களே. இப்போ அம்மாவிட்ட பிள்ளை இதில் அமர்த்தி தான் இன்றைக்கு என்ன டிஃபன்ன்ட்டு கேட்குறான், அம்மா அதில் தான் பதில் சொல்கிறான். எனக்கு கொஞ்சம் நாளில் பிள்ளைகளெல்லாம் ஊம பிள்ளைகளாக மாறப்போகுது, என்ன பேசுகிற சந்தர்ப்பம் இல்லாமல் போக போகுது. இங்கே பாருங்கள், பழைய காலத்தில் எனக்கு தெரிஞ்சு பேசாமல் இருக்கிறது குற்றம். ஊமைகள் தான் பேசாமல் இருப்பார்கள், அவர்கள் தான் கையால் இப்படி இப்படி காட்டுவார்கள், இப்படி இப்படி அமர்த்துவார்கள், என்னமோ பண்ணுவார்கள். எனக்கு தெரியும், முந்தி எங்கள் ஊரில் ஒரு இடத்துல கொஞ்சம் ஊமைகள் இருப்பார்கள், இளைஞர்கள். அவர்கள் ஊமைகள் என்று தெரியாது, ஏதோ அவர்களுக்குள்ளே பேசுவார்கள், திடீரென்று சத்தமாக சிரிப்பார்கள். சிரித்தோன்னே தான் அவங்கெல்லாம் நிற்கிறது தெரியும், என்ன தெரியுமா, அவங்களுக்குள்ளே ஏதோ நகைச்சுவை பண்ணியிருப்பான். இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த டெலிஃபோனை வச்சு என்னென்னமோ பண்ணுறான், பண்ணிவிட்டு திடீரென்று சிரிக்கிறாங்க. அப்போ அப்படி சிரித்தா அவனுக்கு நேராக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடவனும். அப்போ காலம் மாறிக்கொண்டே போகிறது, காலம் மாறிக்கொண்டே போகிறது. இந்த காலத்துக்கேற்ப தர்மம் சொல்ல வேண்டும் என்று ஒரு மனுஷன் நினைச்சான். தர்மம் இல்லாத பட்சத்திலே கடவுளுக்கு கிட்டையும் போக முடியாதுங்க, கடவுளுக்கு கிட்டையும் போக முடியாது. நீ போகிற பாதை சரியான பாதை என்பதற்கு என்ன சான்று? நான் கேட்டேனே, கடவுள்கிட்ட நீ போகிறாய், போய்கொண்டிருக்கிறாய், கடவுளிடம் போகிற பாதை சரியான பாதையிலே தான் போகிறாய் என்பதற்கு ஏதாவது ஒரு சான்று வேண்டாமா? நான் தேவாரம் படித்தேன், திருவாசகம் படித்தேன், புராணம் படித்தேன், அது டேப் ரெக்கார்டும் படிக்குது. இப்போ டேப் ரெக்கார்ட் அமர்த்தினா அது தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிக்குது, அப்படின்னா அது சமயப்பாதையில் போகுதா? நீ பாடமாக்கி சொல்கிற பாட்டில் ஒரு பிரயோசனமும் கிடையாது. நீ கடவுளிடம் போகிற பாதை சரியான பாதை என்பதற்கு என்ன சான்று தெரியுமா? நீ சரியான பாதையிலே போகிறாய் என்பதற்கு சாட்சி, மற்றவர்கள் மேலே உனக்கு அன்பு பிறக்க தொடங்குகிறதா? நீ போகிற சமயப்பாதை சரியான பாதை. நீ கோயிலுக்கு கூட போக வேண்டாம், நான் நாத்திகத்தை கூட அங்கீகரிப்பேன், நம் சமயம் அங்கீகரித்தது நாத்திகத்தை கூட. கோயிலுக்கு போக வேண்டாம், பூசை பார்க்க வேண்டாம், சாமி தூக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். உனக்கு பக்கத்தில் இருக்கவன் மேலே உனக்கு அன்பு பிறக்கிறதா? நீ போகிற பாதை சரியான பாதை. அத்தகைய பாதைகளை சொல்லித்தந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள். அதற்குள்ளே திருவள்ளுவர் இந்த காலத்துக்கு ஏற்ப மிக எளிமையாக சமயத்தை சொன்னார், தரங்களை சொன்னார். நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, தர்மம் இல்லாமல் கடவுளிடம் போக முடியாது. இது பல பேருக்கு தெரிய இல்லை, அதர்மம் செய்து அதை வச்சு கடை கோயிலுக்கு தொண்டு செய்கிறான், லஞ்சம் வாங்கின பணத்தில் கோயிலுக்கு கோபுரம் கட்டுறான், என்ன பிரயோசனம்? நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்கள், நீ நேர்மையாக இருந்து 5% கொடுக்கறதுக்கு இருக்கிற பலன் இருக்குதே, களவெடுத்து 50 லட்சம் கொடுக்கறதுக்கு இல்லை. இது பல பேருக்கு தெரியவில்லை. அதனாலே ஏனென்றால் இப்போ தர்மம் அதர்மம் கலக்கிற காலம், இதுக்கு கலிகாலம் என்று பெயர். இதில் எது தர்மம் எது அதர்மம் என்று தெரியாமல் ஒரு பெரிய குழப்பம், இன்னும் முத்தப்போகுது பாருங்கள், இந்த அளவில் முடியாது, இன்னும் முத்தும். அதிலிருந்து தப்புறத்துக்காக நமக்கு சில பேர் துடுப்புகளை தந்து விட்டு போயிருக்கிறார். ஆகவே தர்மம் அதர்மம், எது தர்மம் எது அதர்மம் என்று தெரிய வேண்டும். தர்ம வழியிலே போனால்தான் கடவுளிடம் போகலாம். இதை திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. அதென்ன ஒழுக்கத்து நீத்தார்? துறவிகளை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், ஒழுக்கத்து நீத்தார். இப்போ கொஞ்சம் தமிழறிவு குறைஞ்சவன் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவான்னா, ஒழுக்கத்தை நீத்தார்ன்னு சொல்லிடுவான். ஏன்னா பெரும்பாலும் துறவிகள் இப்போ அப்படி தானே இருக்கிறார்கள். ஒழுக்கத்தை நீத்தார் என்றால் ஒழுக்கத்திலே நின்று நீத்தல், நீ தர்மம் ஒழுக்கமாக இரு, அதுவே உன்னை படிப்படியாக உயர்த்தி கொண்டு போய் கடவுளிடம் விடும், கடவுளிடம் விடும். இப்போ இந்த நான் முந்தியும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள்ல எல்லாம் இப்போ இந்த மூவிங் ஸ்டெப்புன்னு வைக்கிறாங்களே, ஒரு படியில் ஏற வேண்டியதான் நம்ம வேலை, அதுவாக கொண்டு போய் மேலே விட்டுடும். திருவள்ளுவர் சொல்கிறார், தர்மம் என்ற ஒரு படியிலே ஏறு, அது அடுத்தபடி 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 என்று கொண்டு போய் உன்னை தர்மம் கடவுள் என்கின்ற இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே தர்மம் தான் முதல். அந்த தர்மத்தை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திப்பதில்லை. உலகத்திலே ஒரே ஒருவனுக்குத்தான் கடவுள், தர்மம் இல்லாமலும் உனக்கு அனுமதி உண்டு என்னிடம் பாடான்னு சொன்னார், ஒரே ஒருத்தருக்கு சொன்னார், வேறு யாருக்கும் அனுமதி இல்லை.
நான் முந்தியும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கோயிலில் நந்தி என்று லிங்கத்துக்கு முன்னாலே நந்தி வைக்கிறோமே, அந்த நந்தி எதற்கான குறியீடு தெரியுமா? நந்தி என்றால் மாடு என்று நினைக்கிறோம். நம்முடைய சமயத்திலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்காக வைத்த குறியீடே தவிர அது அதுவல்ல. அருணகிரிநாதர் சொன்னார், குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை. நீ அதை பார்க்காதே, அதை என்ன சொல்ல வருது என்று பார், அதுதான் முக்கியம். நந்தியினும் எதுக்கு குறியர் என்றால் தர்மத்துக்கு குறியீடு. சிவபெருமானுக்கு முன்னாலே இப்படி வச்சிருவார்கள் நந்தியை. என்ன சொல்கிறார்கள், சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்க போகாதே பாவம், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். சிவனுக்கு நந்திக்கும் குறுக்க போகாதே, என்ன அர்த்தம்? தர்மத்துக்கும் கடவுளுக்கும் குறுக்கே போகாதே என்று அர்த்தம். சிவன் நந்தியில் தான் வருவார், என்ன அர்த்தம்? தர்மத்தில் தாண்டா கடவுள் வருவார், இதுதான் அர்த்தம். நந்திக்கு வேலை கைலாயத்திலே கீழே இருந்து பொற்பிரம்பாலே யார் யார் உள்ளே போகலாம் என்று அடித்து பிள்ளையானவர்களை நிப்பாட்டி அனுப்புறது தான் நந்திக்கு வேலை, என்ன அர்த்தம்? தர்மந்தான் கடவுளிடம் நம்மை போக விடும் என்று அர்த்தம். இதையெல்லாம் நாங்கள் புரிஞ்சு கொள்றதில்லை. நந்தனார் என்று ஒருத்தர் பெரிய புராணத்தில் வருகிறது, நந்தனார் என்று ஒருத்தர், அவருடைய குலத்தொழில் ஆடு மாடு வெற்றது. அவர் கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற ஆன்மா, அந்த குடும்பத்தில் பிறந்தாலும் கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற ஆன்மா, ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்ததால் அந்த தொழில் பண்ண வேண்டி வந்துருச்சு. என்ன பண்ணுவார் அவர், அவருக்கு அந்த காலத்தில் அதுதான் தொழில். அப்போ கூட அந்த தொழிலில் ஒரு தர்மம் பண்ணினார். இந்த மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல் இதெல்லாம் எடுத்து கோயிலுக்கு இந்த மேளத்துக்கு அது முதலியவற்றுக்கு கொடுப்பார். அந்த தொழில் பண்ணி கொண்டு அவருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி, நான் பாவம் பண்ணுகிறேனே பாவம் பண்ணுகிறேன் நினைச்சு. நந்தனார் கதை உங்களுக்கு தெரியும். கடைசியில் கைலாயத்துக்கு சிதம்பரத்துக்கு போகிற பொழுது சிவபெருமான்ட்டு சிதம்பரத்துக்குள்ளே காலையே வைக்க மாட்டேன்ட்டார். அப்போது 3000 அந்தணர்கள் இருந்து வேள்வி வளர்த்த மண் சிதம்பர மண், இந்த மண்ணில் நான் கால் வைக்கிறதா, இத்தனை உயிர்களை கொன்ற நான் கால் வைக்கிறதா என்று பயந்து நின்று சிவபெருமானே அவருக்கு அனுமதி கொடுத்து அவரை தீக்குளிக்க வைத்து ஏற்றுக்கொண்டான் என்று கதை. சேக்கலார் 3 பேரைத்தான் ஐயர் என்றார், அதிலே ஒருத்தர் இவர். இந்த சேக்கலார குசும்ப பாருங்க, எத்தனையோ ஐயர்மார் இருந்த பொழுது ஒருத்தருக்கும் ஐயர் என்று சொல்ல இல்லை, 3 பேர் ஐயர் என்று சொன்னார். யாரை தெரியுமா? கண்ணப்பர ஐயர் என்றார், நந்தனார ஐயன் என்றார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஐயர் என்றார். 3 தாழ்த்தப்பட்டவர்கள். அங்கே இருந்து இப்போ பாருங்க, நல்ல காலோட ரேஸில் ஓடி வெல்றவனோட சமமாக சொத்தி காலோட ஒருத்தன் ஓடினா யார் பெரியவன்? நான் உங்களை கேட்குறேன், இவன் நல்ல காலோட ஓடுறான், அதே அளவு ஒருத்தன் சொத்தி காலோட ஓடிட்டானுன்னா யார் பெரியவன்? நல்ல கால் ஓடினவனே நமக்கு தெரியே தெரியாதல்லவா. அதுபோல் பலரும் பல காரியங்கள் செய்தார்கள். இந்த தாழ்த்தப்பட்ட இடத்துல இருந்து எழுந்து வந்து இத்தனை காரியம் செய்தார்களே, இவங்களுக்கு நான் ஒரு மரியாதை பண்ணவனு நினைச்ச சேக்கலார் அந்த 3 மட்டும்தான் ஐயர் என்று குறிப்பிட்டார். நம்ம சமயம் மற்றவர்களை தாழ்த்துகிறது என்று சொல்லுகிறார்கள், எனக்கு ஆச்சரியம். அந்த நந்தனார் ஒரு கோயிலுக்கு போனார். நந்தி, பெரிய நந்தி முன்னுக்கு லிங்கத்துக்கு முன்னாலே மறைச்சிருந்தது. கதை இதுதான், நந்தி மறைச்சிருந்தது. இவருக்கு சிவனை பார்க்க ஆசை, நந்தி மறைக்குது. சிவனை, ஐயோ நான் பார்க்க வந்தேனே பழக்க முடியலையே என்று கவலைப்பட்டார். அவர் ஒருத்தருக்கு தான் கடவுள் ஒருவருக்கும் கொடுக்காத ஒரு லைசன்ஸ் கொடுத்தார். இவன் உள்ளத்தாலே பாவம் செய்தவன் இல்லை, உடல்தான் இவனுக்கு பாவம் செய்தது. அதுக்கும் குலத்தொழிலை செய்ய காரணத்தினாலே செய்தான். இவனுடைய உள்ளம் முழுவதும் சிவத்திலே தான் இருந்தது. ஆகவே இவனுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் என்ன செய்தார் என்றால், அவனுக்கு நந்தியை பார்த்து சற்றே விலகியிரும் பிள்ளா என்றார். நந்தி கொஞ்சம் நகர்ந்துட்டுது, இவர் கும்பிட்டுட்டு போயிட்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? தர்மத்தை கூட கொஞ்சம் விலக்கி வச்சு இவனுக்கு சான்ஸ் கொடுத்தார் என்று அர்த்தம். நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, அறத்தின் வழி நின்றால் ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கும். அந்த அறத்தின் வழி நிற்பது தான் திருவள்ளுவர் சொல்லுகிற வாழ்க்கை நெறி. இப்போ இவ்வளவு நேரமும் நான் சொன்னது முன்னுரை, இனித்தான் பேச்சுக்கு வரப்போகிறேன். அறத்தை 2 பிரிக்கலாம், ஒன்று இல்லறம் மற்றது துறவரம். ரெண்டுமே அறந்தான். பற்று வைப்பது ஒரு அறம், பற்றை அறுப்பது இன்னொரு அறம். பற்று வைப்பது அறம் என்றால் பற்றை அறுப்பது அறமாகாது, பற்றை அறுப்பது அறமாகும் என்றால் பற்றை வைப்பது அறமாகாது. திருவள்ளுவர் சொன்னார், அறத்துப்பாளர் 2 பிரித்தார், இல்லறம் அது பற்று வைப்பது, துறவரம் பற்றை அறுப்பது. பற்று வைக்கிறதுலேயும் அறம் உண்டு, பற்று அறுப்பதிலையும் அறம் உண்டு. நீ ரெண்டில் எது விருப்பமோ உன் இயல்புக்கேற்ப பண்ணிக்கொள்.